ஆறு மனிதனும் சுற்றுச்சூழலும். ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி ஒன்று, வாழும் உயிரினங்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் மற்றும் அனைத்து வெளிப்புறச் செல்வாக்குகளை சுற்றுச்சூழல் என்கிறோம். விடை அ சுற்றுச்சூழல். கேள்வி இரண்டு, ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11ஆம் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. விடை இ ஜூலை 11. கேள்வி மூன்று, மக்கள் தொகை பட்டி புள்ளியியல் விவரக் கல்வி மக்கள் தொகையியல் ஆகும். விடை அ மக்கள் தொகையியல். கேள்வி நான்கு, விலை மதிப்புமிக்க கனிமங்கள் மற்றும் பிற புவி அமைப்பியல் கனிமங்களை சுரங்கங்களிலிருந்து வெட்டி எடுப்பது சுரங்கவியல் ஆகும். விடை இ சுரங்கவியல். கேள்வி ஐந்து, பொருளாதார நடவடிக்கையில் இரண்டாம் நிலை தொழிலில் மூலப்பொருள்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவன. விடை ஆ முடிக்கப்பட்ட பொருள்கள். இரண்டு பொருத்துக. மூன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கைகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி ஒன்று, கூற்று ஏ படுக்கை அடுக்கில் உள்ள ஒசோன் படலத்தை பாதுகாப்பு கேடயம் என்கிறோம். காரணம் ஆர் புற ஊத்தாக்கதிர் வீச்சு புவியை அடையாமல் தடுக்கிறது. விடை ஆ ஏவும் ஆர் இம் சரி மற்றும் ஏ என்பது ஆரான் சரியான விளக்கம். கேள்வி இரண்டு, கூற்று ஏ மூன்றாம் நிலை தொழிலில் பொருள்கள் நேரடியாக உற்பத்தி செய்யப்படாமல் உற்பத்தி செய்வதற்கான செயல்முறைகளில் உறுதுணையாக உள்ளது. காரணம் ஆர் மூன்றாம் நிலை தொழிலில் ஈடுபடும் மக்கள் முழுமையாக சுற்றுச்சூழலுக்கு சாதகமாக செயல்படுகிறார்கள். விடை இ ஏ சரி ஆனால் ஆர் தவறானது. நான்கு சுருக்கமான விடையளி. கேள்வி ஒன்று, மக்கள் அடர்த்தி என்றால் என்ன? விடை ஒரு சதுர கிமி நிலப்பரப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கையை மக்களடர்த்தி என்கிறோம். மிகப்பரந்த நிலப்பரப்பில் குறைந்த எண்ணிக்கையில் மக்கள் இருந்தால் அதை குறைந்த மக்களடர்த்தி என்றும், குறைந்த நிலப்பரப்பில் அதிக எண்ணிக்கையில் மக்கள் வசித்தால் அதிக மக்களடர்த்தி என்றும் அழைக்கிறோம். கேள்வி இரண்டு, கொள்ளை நோய் என்றால் என்ன? விடை 14ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் பிளேக் என்ற கொள்ளை நோயினால் 30 முதல் 60% மக்கள் இறந்தனர். பெரிய எண்ணிக்கையிலான மக்கள் ஒரு நோயினால் இறந்தால் அது கொள்ளை நோய் எனப்படும். கேள்வி மூன்று, வரையறு அ மக்கள் தொகை வளர்ச்சி. விடை மக்கள் தொகை வளர்ச்சி என்பது பிறப்பு விகிதத்திற்கும் இறப்பு விகிதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு மக்கள் தொகை வளர்ச்சி ஆகும். மக்கள் தொகை வளர்ச்சி சமன் பிறப்பு விகிதம் கூட்டல் குடியிறக்கம் இறப்பு விகிதம் கூட்டல் குடியேற்றம். அ மக்கள் தொகை கணக்கெடுப்பு. விடை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அரசாங்கம் மக்களின் வயது பாலினம் கல்வியறிவு விகிதம் மற்றும் தொழில் போன்ற விவரங்களை பதிவு செய்து மக்கள் தொகை பட்டி கணக்கெடுப்பு நடத்தி தகவல்களை சேகரிக்கிறது. இ வளம் குன்றா வளர்ச்சி. விடை எதிர்கால சந்ததியினரின் தேவைகளுக்கான வள இருப்பை உறுதி செய்வதோடு நிகழ்கால தேவையையும் பூர்த்தி செய்து கொள்வதாகும். ஐந்து காரணம் கூறுக. கேள்வி ஒன்று, காடுகளை மீட்டெடுத்தல் உலகம் முழுவதும் ஊக்கப்படுத்தப்படுகிறது. விடை மீள் காடாக்குதல் என்பது மரங்கள் வெட்டப்பட்ட அதே இடத்தில் புதிய மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பதன் மூலம் காடுகளை அழிவிலிருந்து பாதுகாத்து வனவளம் குறையாமல் பாதுகாக்கலாம். சில சமயங்களில் காடுகளே தங்கள் வளத்தை மீட்டெடுத்துக் கொள்கின்றன. காடுகளில் எந்த வகை மரம் வெட்டப்பட்டதோ அதே வகை மரத்தை அதன் எண்ணிக்கை குறையாத வகையில் நட்டு வளர்த்து இருக்கின்ற காட்டு வளத்தை பாதுகாக்க மீள் காடாக்குதல் ஊக்கப்படுத்தப்படுகிறது. கேள்வி இரண்டு, அமிலமழை சுற்றுச்சூழலை அழிக்கிறது. விடை அமிலமழை நீர்த்த கந்தக அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலம் அடங்கியது. அமிலமழைக்கு காரணமான வாயுக்கள் கந்தகடை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் படிம எரிபொருள் எரிக்கப்படுவதால் ஏற்பட்டுகிறது. எரிக்கப்பட்ட மாசுப்பொருள்கள் நீராவியோடு சேர்ந்து சூரிய ஒளி மற்றும் உயிர்வளி துணையோடு அமிலமாக மாறி நிலம் நீர் மற்றும் காற்றை மாசுபடுத்துகிறது. கேள்வி மூன்று, 14ஆம் நிலை பொருளாதார நடவடிக்கை ஓர் அறிவுசார் பொருளாதாரம். விடை ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி ஆகிய அறிவுசார் செயல்பாடுகளுடன் தொடர்புடைய பொருளாதார நடவடிக்கை. இதில் ஆலோசனை வழங்குதல் கல்வி மற்றும் வங்கி சேவைகள் அடங்கும். கேள்வி நான்கு, மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட வேண்டும். விடை மக்கள் தொகை வளர்ச்சி வேலை வாய்ப்பின்மை மாசு
குறைந்த மருத்துவ வசதி, குறைந்த அடிப்படை கட்டமைப்பு போன்ற பல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கிறது. கேள்வி 5. வளம் குன்றா வளர்ச்சியின் இலக்குகள் புவியை பாதுகாப்பதாக இருக்கிறதா? விடை: வளங்களை பாதுகாத்தல் மற்றும் அது சார்ந்த விழிப்புணர்வு புவியில் வாழும் உயிர்களை பாதுகாக்க அவசியமானது. வளம் குன்றா வளர்ச்சி எதிர்கால சந்ததியினருக்கு வள இருப்பை உறுதி செய்கிறது, நிகழ்கால தேவையையும் பூர்த்தி செய்கிறது. 6. வேறுபடுத்துக. கேள்வி 1. முதல் நிலை தொழில் மற்றும் இரண்டாம் நிலை தொழில். விடை: ஏழு. விரிவான விடையளி. கேள்வி 1. மக்கள் தொகை பரவலை பாதிக்கும் காரணிகள் யாவை? விடை: புவியின் மேற்பரப்பில் மக்கள் எவ்வாறு பரவி காணப்படுகிறார்கள் என்பதை பற்றி குறிப்பிடுவதே மக்கள் தொகை பரவல் ஆகும். உலகில் எல்லா இடங்களிலும் மக்கள் தொகை சீராக பரவி காணப்படுவதில்லை. இயற்கை காரணிகள்: வெப்பநிலை, மழை, மண், நிலத்தோற்றம், நீர், இயற்கை தாவரங்கள், கனிம வளங்களின் பரவல் மற்றும் ஆற்றல் வளங்களின் இருப்பு உள்ளிட்டவை மக்கள் தொகை பரவலுக்கான இயற்கை காரணிகள் ஆகும். வரலாற்று காரணிகள்: வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள், ஆற்றங்கரை நாகரிகங்கள், போர் மற்றும் தொடர் ஆக்கிரமிப்புகள் ஆகியவை மக்கள் தொகை பரவலுக்கான வரலாற்று காரணிகள் ஆகும். பொருளாதார காரணிகள்: கல்விக்கூடங்கள், வேலைவாய்ப்புகள், உற்பத்தி தொழிற்சாலைகள், ஆடம்பர வசதிகள், வியாபாரம், வணிகம் மற்றும் பிற வசதிகளும் ஓரிடத்தின் மக்கள் தொகை பரவுதலுக்கான பொருளாதார காரணிகள் ஆகும். கேள்வி 2. கிராம குடியிருப்பு வகைகளை படத்துடன் விளக்குக. விடை: கிராம குடியிருப்புகள் முதன்மை தொழில்களான வேளாண்மை, வனத்தொழில், கனிமத்தொழில் மற்றும் மீன்பிடித்தல் போன்றவற்றை மேற்கொண்டிருக்கும் குடியிருப்புகள் கிராம குடியிருப்புகள் எனப்படுகின்றன. கிராம குடியிருப்பு வகைகள்: செவ்வக வடிவ குடியிருப்புகள், சமவெளி பகுதிகளிலும் பள்ளத்தாக்கு பகுதிகளிலும் காணப்படும் குடியிருப்புகள் செவ்வக வடிவ குடியிருப்புகளாகும். இங்கு சாலைகள் செவ்வக வடிவில் காணப்படுவதோடு ஒன்றையொன்று செங்கோணங்களில் வெட்டிச் செல்லும். நேர்கோட்டு குடியிருப்புகள் இவ்வகையான குடியிருப்புகள் சாலை, தொடர்வண்டி பாதை, ஆற்றுங்கரை மற்றும் அணைக்கட்டு ஓரங்களில் காணப்படுகின்றன. வட்ட வடிவ குடியிருப்பு அல்லது அரைவட்ட வடிவ குடியிருப்புகள் இவ்வகையான குடியிருப்புகள் ஏரிகள், குளங்கள் மற்றும் கடற்கரை பகுதிகளை சுற்றி வட்டமாகவோ அல்லது அரைவட்டமாகவோ காணப்படுகின்றன. நட்சத்திர வடிவ குடியிருப்புகள் நட்சத்திர வடிவ குடியிருப்புகள் கப்பியிடப்பட்ட அல்லது காப்பிடப்படாத சாலை சந்திப்புகளின் ஓரங்களில் காணப்படுகின்றன. இவை நட்சத்திர வடிவத்தில் எல்லா திசைகளிலும் பரவி காணப்படும். முக்கோண வடிவ குடியிருப்புகள் ஆறுகள் ஒன்றாக சேரும் இடங்களில் காணப்படும் குடியிருப்புகள் முக்கோண வடிவ குடியிருப்புகளாகும்.